Hello gamers, welcome back to Gaming with KVS. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எந்த டீமுக்கு பெஸ்ட் ஸ்பின்னர் ரெண்டு பேர் இருக்காங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்டா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா கைஸ், நாளை இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம சேனல்ல போட போறோம். ஸோ அதுக்கான ஒர்க் போயிருந்துச்சு, ஸோ அதனால தான் என்னால் போட முடியல. ஸோ நாளைக்கு குயிக்காகவே வந்துடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் யார் 8th பிளேஸில் இருக்காங்கன்றத பார்த்துட்டு வரலாமா கைஸ்? நம்ம சேனலில் யாரா 8th பிளேஸு அப்படின்னு எல்லோருக்கும் டவுட்டாக இருக்குமோ இல்லை டவுட்லாம் கிளியர் ஆகிருக்குமோன்னு தெரியாது. ஸோ நம்ம சேனலில் 8th ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் ஸ்பின்னர்னு அவங்க டீமில் இருக்காங்க, பெஸ்ட் ஸ்பின்னராகவும் இருக்கார். ஸோ நம்ம சேனலில் 8th பிளேஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் கூட கம்பெனிக்கு பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாரும் சொல்கிற அளவு யாருமே இல்லை ராஜஸ்தானில். ஸோ நம்ம சேனலில் இவருக்கு தான் 8th பிளேஸ் தரும். ஸோ ஓகே, என்னுடைய இந்த 8th பிளேஸ் கரெக்டான முடிவா இல்லை தப்பான முடிவான்றத நீங்கள் தான் சொன்னேன். ஓகே, இவருக்கு பேக்கப் ஸ்பின்னர் இல்லைன்றதுனால இவருக்கு 6th பிளேஸ் வந்துடும். ஸோ 7th பிளேஸ் யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ரிச் ஸ்பின்னராக தான் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரை தவிர பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பின்னரும் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு இவங்கக்கிட்ட கன்ஃபார்மாக இல்லவே இல்லை. அதுதான் முக்கியமாக சொல்லிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்பின்னர் தான் இங்கே தேவையே. ஏன்னா T20 மேட்சஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்பின்னர்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா அவர் மாதிரி இருக்கிறவங்க, இம்ரான் தாகிர் அவர் மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் முக்கியமான ஸ்பின்னர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க இருந்தால் மட்டும்தான் நல்ல பொசிஷனில் இருக்க முடியும் டீமால். ஸோ நெக்ஸ்ட்டு 6th பிளேஸ் நம்ம சேனலில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இவங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருமான்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு இவர் நல்லாவே தெரியும். யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ரவி பிஷ்ணா. ஏன்னா இந்த இவங்க டீமில் இவர் மட்டும்தான் ஸ்பின்னர்னே இருக்கார், வேறு யாருமே இல்லை இவங்க டீமில். ஸோ அதுவே இவங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குது. ரவி பிஷ்ணாவை பற்றி சில பேர் தெரியாது. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ரீசெண்டாக 2020 U19 வேர்ல்டு கப்புடைய லீடிங் விக்கெட் டேக்கர், இந்தியன் பவுலர், ஸ்பின்னர் தான். சூப்பராக போடுவார். நானே அவரோட மேட்ச்லாம் போட்டு அசந்து போயிட்டேன்னு சொல்லலாம், செம்மையாக போடுவார். ஸோ இவருக்கு சான்ஸ் உண்டு. ஸோ நம்ம சேனலில் 5th பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லோருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச முடியும், மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் 5th பிளேஸ் கொடுத்துருக்கே, நீ என்ன சிஎஸ்கே ஜாடாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் சேகர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெயந்த் யாதவ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டருந்து கன்ஃபார்மாக வரவே இல்லைன்றது எல்லா மும்பை ஃபேன்ஸுமே தெரியும். ஸோ இவங்களுக்கு நம்ம சேனலில் 5th பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 4th பிளேஸ். ஸோ ஓகே, 4th பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் இவங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லோரும் அடுத்த பிளேஸ் ஆசிரியர் நினச்சிருக்காங்க. ஸோ கேகேஆர் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் அண்டு நாராயண் இவங்க ரெண்டு பேர் நாராயண் கொடுத்துருக்கிறது. ஏன்டா நாராயண் என்னடா அப்படி பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டினா கேகேஆரோடைய லீடிங் விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்லாம் அவர் தான் இருக்கார். ஸோ குல்தீப் அவ்வளோவா பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுக்கல. போன வருஷம் கூட ஆர்சிபி மேட்ச்சில் மோயின் அலி ஒரு ஓவர் ஃபுல்லாக போட்டு கிழிக்கவும் கிழிச்சிட்டார் அவரை. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி கிரவுண்ட்லேயே அழுதுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் தான் இவங்களுக்கு 4th பிளேஸில் நாம தந்துருவோம். சாரி, உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ஓகே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு, நைட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பார்க்குறது முக்கியம்தான், போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கூட எழுந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் 3rd பிளேஸில் யார் இருக்காங்கன்றதை வந்து பார்க்கலாம் கைஸ். கன்ஃபார்மாக இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அப்படின்னா இவங்க கேகேஆரோட சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவங்களா கன்ஃபார்மாக பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா யுஜ்வேந்திர சகர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இருக்காரு. பட் இது வரைக்கும் ஆர்சிபிக்குன்னு அவர் எதுவுமே பண்ணல அப்படியுமே யாரும் தர அப்படின்னு சொல்லியிருந்தான். அவர் அதிகமாக ரன்ஸ்
அப்படின்றத கொடுக்கறது இல்லைன்றது ஒரு மெயின் பாயிண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ஸ் வந்து சூப்பராக பவுலிங் பவுலிங்னால் செம்மையாக போகிறாரு அவரு. வாஷிங்டன்ஸ் வந்து அவருடைய பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே ரொம்ப பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக கொடுக்குறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணாக்கா இன்னும் வேறு லெவலில் இருக்கும், ஆர்சிபிக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும்ன்ற நம்ம சொல்லிடுறோம். ஸோ செகண்ட் ப்ளஸில் யார் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எஸ்ஆர்எச்சை கொடுத்துட்டு ஃபஸ்ட் ப்ளஸில் மறுபடியும் சிஎஸ்கே கொடுப்பேன், ஏன்னா நீ சிஎஸ்கே ஜாலரா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை, செகண்ட் ப்ளஸில் இருக்கிறதே சிஎஸ்கே தான். ஏன்னா அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிறது டோட்டலாக நாலு ஸ்பின்னர் இருக்காங்க, மூணு ஸ்பின்னர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா ஒன்று, இம்ரான் தாகிர், பியூஷ் சாவ்லா. ஸோ பியூஷ் சாவ்லா இது வரைக்கும் கேகேஆருக்காக சூப்பராக பண்ணிருக்கார். ஸோ இம்ரான் தாகிர் சொல்லணும்னா இவர் சிஎஸ்கேக்காக லீடிங் விக்கெட் ஆகிறார். அவர் பவுலிங் போட்டு முடிகிறதே ஓவர் எப்படா முடிகிறாருன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போட்டு போயிடுவார். பட் அப்படியே இருந்தாலும் பியூஷ் சாவ்லாவை சீரோ ஓவர்ஸில் போட்டு அடிச்சிடறாங்கன்றது ஒரு உண்மையில எல்லா சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸுக்குமே இப்போ தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இம்ரான் தாகிர் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ஸில் ரன்ஸ் ரொம்பவே கொடுத்துருவாங்க, பட் விக்கெட்ஸ் ரெண்டு மூணு விக்கெட் மட்டும்தான் அடைகிறாரு. ஸோ அதனால தான் இவங்களுக்கு ரெண்டாவது ப்ளேஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் யாருன்னு கண்டிப்பாக எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எஸ்ஆர்ஹெச்சு தான் கொடுக்குறாங்க. ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே இருக்க ரெண்டு பவுலர்ஸ்மே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா நபி அண்ட் ரஷீத் கான், ரெண்டு பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அது மட்டும் இல்லை, நாளன்னைக்கு ஒரு முக்கியமான ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வரப்போகுது நம்ம சேனலில், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அதுதான். ஸோ மறக்காமல் நாளன்னைக்கு வீடியோ பாருங்கள், இந்த வீடியோவும் எல்லோரும் பாருங்கள், அது மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாளன்னைக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் வரும். என்னடா டைட்டில் மட்டும் இப்போ சொல்லிடுறேன், என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசிட்ஸ் அதர் ஆர்மி டீம்ஸ், அதுதான் அந்த டைட்டில். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. லேட் நைட் ஆகிடுச்சு, ஸோ யாரும் வீடியோவை பார்க்குறாதீங்க, நாளைக்கு காலையில் எழுந்து பாருங்கள். அப்போ தான் ஃப்ரெஷ்